ஹலோ யூஸ், வெல்கம் டு விஐபி ஸ்டூடெண்ட். இந்த வீடியோவில் நம்ம JWT டோக்கனை கிரியேட் பண்ண போகிறோம். நீங்கள் சைன் இன் பண்ணும்போது, அப்படி இல்லைன்னா லாகின் பண்ணும்போது இமெயில் பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ணுறோம். அப்போது JWT டோக்கனை கிரியேட் பண்ணுறோம். அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப் பார்த்துடலாம். இப்போ நம்ம சைன் இன் பண்ண போகிறோம் அப்படின்னா இமெயில் பாஸ்வேர்டு கொடுப்போம். ஸோ நம்ம இந்த எஸ்பி ஆல்ரெடி நீங்கள் எழுதியிருப்பீங்களா, இதில் புதுசாக ஒரு ஆக்ஷன் ஃப்ளாக் போடுறோம். ஸோ இதுதான் இந்த ஆக்ஷன் ஃப்ளாக் செக் சைன் இன் அப்படின்னு போட்டிருக்கிறேன். ஸோ நான் சைன் இன் பண்ண உடனே எனக்கு இந்த யூசருடைய டீட்டெயில்ஸை எடுத்து கொடுக்கும். அப்போ நான் செலக்ட் எழுதணும், அது ஒரு ஜேசான் மாதிரி வேணும், அதனால இந்த இது எழுதிட்டேன். யூசருடைய ஃபுல் டீட்டெயிலுங்க வந்துடும். அதுக்கப்புறம் இது வந்து ஒரு அரே ஆப்ஜெக்டாக இருக்கும். அதாவது அந்த யூசர் எந்த ரோலில் ப்ளே பண்ணுறாரு, அவர் அட்மினாக இருக்காரா, கெஸ்டாக இருக்காரா, அல்லது ரெண்டுமே சேர்ந்து இருக்கிறாரா அப்படிங்கிறது இது ஒரு அரே ஆப்ஜெக்டாக வரும். நான் அவுட்புட் காமிக்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ இதை தனியாக உள்ள ஒரு செலக்ட் எழுதிட்டேன். இது எல்லாத்துக்கும் வெளியே ஒரு செலக்ட் வந்து ஆஸ் ரிட்டன் டேட்டா நம்மளுக்கு தெரியும். ஃப்ரம் இந்த செலக்டில் எல்லாமே லெஃப்ட் ஜாயின் போட்டிருப்பேன். இந்த லாகின் ஹிஸ்ட்ரிங்கிறது இனிமேல் தான் நம்ம எழுத போகிறோம். நான் டேபிள் ஸ்ட்ரக்சர் காமிச்சிட்டேன், டேபிள்லாம் கிரியேட் பண்ணி காமிச்சிட்டேன் லாகின் ஹிஸ்ட்ரின்றது. ஸோ அது வந்து லெஃப்ட் ஜாயின்றனால டேட்டா இருந்துச்சுன்னா வரும், இப்போதைக்கு நல் தான் வரும். இருந்தாலும் எழுதி வச்சுக்கோங்க. இதே மாதிரி அந்த யூசருடைய இமெயிலை வச்சு வேர் கண்டிஷனில் ஃபில்டர் பண்ணுறேன், அவ்வளோதான். ஸோ எனக்கு ஒரு அவுட்புட் கிடைக்கும். இதுதான் எஸ்பியில் நீங்கள் எழுதி எஸ்பியை ரன் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ஸ்டெப் கோடிங்குள்ள போயிடலாம். நீங்கள் எஸ்பி ரன் பண்ணி வச்சுக்கிட்டதுக்கப்புறம் ஸோ இந்த மாதிரி எஸ்பியை நம்ம கால் பண்ணலாம். இதுக்கு ஆக்ஷன் ஃப்ளாக் செக் சைன் இன் அப்படின்னு கொடுக்குறேன். டேட்டா என்ன கொடுக்கும், லாகின் பண்ணும்போது இமெயில் ஐடியும் பாஸ்வேர்டும் தான் நம்ம கொடுப்போம். ஸோ அது ரெண்டையும் நான் டேட்டாக்குள்ளே போட்டிருக்கேன், அவ்வளோதான். இதை நீங்கள் இப்போ ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு அவுட்புட் வரும். இதை அப்படியே ரைட் கிளிக் பண்ணி காப்பி ரோ அன்கோட்டட்னு இருப்பாங்க, இதை கிளிக் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஜேசான் ஃபார்மேட்டர்னு கூகுளில் தேனா கிடைக்கும், அதில் போனீங்கன்னா உங்களுக்கு இதான் அவுட்புட் வரும். ஸோ ஒரு யூசர் நேம், இமெயில், அவர் எப்போ லாகின் பண்ணார், லாஸ்ட் லாகின் அந்த மாதிரிலாம் இருக்கும். யூசர் மொபைல், ப்ரௌசர் நேம், எந்த ப்ரௌசர்லேருந்து லாகின் பண்ணார், எல்லாமே எனக்கு கொண்டு வரும். அந்த ரோல் பார்த்தீங்கன்னா அரே மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு மல்டிபிள் ரோல் வந்துச்சுன்னா யூசர், கெஸ்ட், எம்ப்ளாயி, எப்படி வேணுமோ அந்த எல்லாமே அரேக்குள்ளே வரும். ஸோ இதுதான் அதோடைய அவுட்புட். யூசர் பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா என்கிரிப்டட் பண்ணியிருக்கும். இதை தான் நம்ம ஏபிஐயில் செக் பண்ணணும், இவர் தான் கரெக்டான யூசரா அப்படிங்கிறது. ஓகே, ஸோ இதுதான் நம்ம எஸ்பியில் எழுதியிருக்கிறோம். இப்போ நம்ம வந்து கோடிங் பார்ட் வந்துடுவோம். சைன் அப் டாட் சர்வீஸ் ஆல்ரெடி நம்ம எழுதியிருக்கிறோம்ல, இதில் டெலிட் எழுதியிருப்போம். இது கீழே அப்படியே செக் சைன் இன் அப்படிங்கிற ஒரு மெத்தடை போடுங்க. சேம் தான், அப்படியே காப்பினி போட்டு அதே எஸ்பி நேம் எல்லாமே இருக்கும். ஆக்ஷன் ஃப்ளாக்கு, ரிக்வஸ்ட் பாடி எல்லாமே சேம் தான். உங்களுக்கு கோடிங் மாறவே மாறாது. ஏபிஐ சிம்பிளாக எழுதலாம். வேலிடேஷன் உள்ள வேணா மட்டும்தான் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் இஃப் கண்டிஷன்லாம் போடுறோம். அதை கண்ட்ரோலரில் போட்டுக்கலாம் நம்ம. அந்த மெத்தடை இங்கே நீங்கள் கம்மா போட்டு கோலன் அப்படியே எழுதிட வேண்டியதான். செக் சைன் இன் இது நம்ம வச்ச பேர் தான், நீங்கள் என்ன பேர் வேணாலும் வச்சுக்கலாம். இப்போ இதை கரெக்டாக பார்த்துக்கோங்க, இதை அப்படியே எழுதிக்கோங்க. சேவ் பண்ணியாச்சு. இப்போ கண்ட்ரோலருக்கு போகிறோம். இந்த கண்ட்ரோலரை நல்லா கவனிச்சுக்கோங்க. இதில் தான் நம்ம JWT ரிலேட்டடாக கொஞ்சம் கோடிங் எழுத போகிறோம். ஸோ இது எப்போதும் போல் கண்ட்ரோலரில் எழுதியிருக்கிற நம்ம டெலிட்டு எல்லாமே எழுதியிருக்கோம்ல, இது அப்படியே தான் காப்பி பண்ணி போட போகிறோம். எக்ஸ்ட்ரா செலவு இது இருக்கும், அதை மட்டும் பார்க்கலாம். இது எங்கே போகுது, சர்வீஸில் உள்ள சைன் இன்னை செக் பண்ண போகுது. அங்கே போய் எஸ்பியிலேருந்து எடுத்துகிட்டு வந்து எனக்கு டேட்டாவை ரிட்டர்ன் கொடுத்துரும். அந்த டேட்டா ரிட்டர்ன் மெசேஜ் அப்படிங்கிற ஒரு வேரியபிளில் இருக்கும். சப்போஸ் ரிட்டர்ன் எரர் வந்திருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க, எனக்கு இந்த எரர் போயிடும். சக்ஸஸ் ஃபால்ஸ், கோடு 500, இன்வேலிட் இமெயில் ஆர் பாஸ்வேர்டு அப்படிங்கிற எரரு ஃப்ரண்ட்ஹெண்டுக்கு போயிடும். சப்போஸ் எரர் இல்லை அப்படின்னா தான் நம்மளுக்கு வேலையை ஆரம்பிக்கிறோம். அப்போ நான் கொடுத்த பாஸ்வேர்டு கரெக்டா அப்படின்னு கம்பேர் பண்ணி பார்க்கணும். நான் கொடுத்த பாஸ்வேர்டு இதில் இருக்கும், 1 2 3 4 5 6. அது இங்கே இருக்கும், ரிக்வஸ்ட் அட் பாடி டாட் டேட்டா டாட் யூசர் பாஸ்வேர்டு. இப்போ காமிச்சல்ல கால் பண்ணுறது எப்படின்னு MYSQL. அது இங்கே என்ன இருக்கும், டேட்டாபேஸ்லேருந்து எடுத்து வந்ததை ஜேசான் ஃபார்மேட்டர்னு காமிச்சல்ல என்கிரிப்ட் பண்ணுது, அது இருக்கும். இது ரெண்டையும் கம்பேர் பண்ணக்கூடிய ஆள் தான் கம்பேர் சிங்க். இதில் ரிசல்ட்டில் போய் அவர் அசைன் பண்ணிடுவார். இந்த கம்பேர் சிங்க் அப்படிங்கிறது இந்த பி கிரிப்ட் இருக்குல்ல, இவருடைய மெத்தட். கம்மா போட்டு போட்டு ஆல்ரெடி இது ரெண்டும் நம்ம படிச்சிருக்கிறோம். இது கம்பேர்சிங். கம்பேர்சிங் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் பூலியன் கொடுக்கும், ட்ரூவா ஃபால்ஸான்னு கொடுக்கும், பாஸ்வேர்டு கரெக்டா இல்லையா அப்படின்னு. சப்போஸ் இந்த ரிசல்ட் ட்ரூவா இருந்துச்சுன்னா இது, ஃபால்ஸா இருந்துச்சுன்னா இன்வேலிட் இமெயில் ஐடி ஆர் பாஸ்வேர்டு ரிட்டர்ன் போயிடுது. அப்ப ட்ரூவா இருந்துச்சுன்னா நான் வந்து கரெக்டான யூசர் தான் அப்படின்னு ஒரு டேட்டாவை ரிட்டர்ன் கொடுக்கணும். ரிட்டர்ன் கொடுக்கும்போது பாஸ்வேர்டை நான் ஸ்கிப் பண்ணிடுறேன், பாஸ்வேர்டை ஃப்ரெண்டுக்கு அனுப்ப மாட்டேன். ஏபிஐயில் மட்டும் வேலிடேஷனை முடிச்சுட்டு ஸ்கிப் பண்ணிடுவேன், அதாவது அன்டிஃபைன்டு அப்படின்னு நான் அசைன் பண்ணிடுறேன். ஏன்னா என்னுடைய ரிட்டர்ன் மெசேஜில் யூசர் பாஸ்வேர்டு இருக்கும், அதை அன்டிஃபைன்டு போடுறோம். இந்த இடத்துல தான் நம்ம புதுசாக டோக்கன் கிரியேட் பண்ணுறோம். அந்த டோக்கனை கிரியேட் பண்ணுறதுக்கு இந்த லைன், அதாவது என்னுடைய டோக்கன் 1 hour ஆன்லைனில் இருக்கும், அதுக்கப்புறம் எக்ஸ்பயர் ஆகிடும். சப்போஸ் டோக்கன் ரெடி ஆயிடுச்சுன்னா, இங்கே தான் JWT டோக்கன் கிரியேட் பண்ணுறோம். டோக்கன் ரெடி ஆயிடுச்சுன்னா சக்சஸ் மெசேஜில் எனக்கு டேட்டாவை அனுப்புவேன் வித்தவுட் பாஸ்வேர்டு, அதே சமயம்
டோக்கனையும் அனுப்புவேன். இப்போ நம்ம இந்த லைன் மட்டும்தான் என்ன அப்படின்னு பார்க்கணும். இது வந்து டோக்கன் கிரியேட் பண்ணுறதுக்கான லைன். ஸோ இதில் சைன் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது. இந்த மெத்தடு என்ன அப்படின்னா, நீங்கள் மேலே ரெக்குயர் போட்டு எழுதிக்கோங்க, கான்ஸ்டன்ட் சைன் ஈக்குவல் டு ரெக்குயர் ஜேசான் வெப் டோக்கன். அப்போ இந்த வெப் டோக்கனுடைய எல்லா மெத்தட்ஸும் இந்த சைன் அப்படிங்கிற ஒரு வேரியபிளில் வந்துடும். நீங்கள் இந்த சைனுடைய பேராமீட்டர் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பேலோடு, செகண்ட் வந்து சீக்ரெட் கீ. அப்போ பேலோட் அப்படிங்கிறது எனக்கு ரிட்டன் மெசேஜில் அந்த யூசருடைய டீட்டெயில் வரும், வித்தவுட் பாஸ்வேர்டு. பாஸ்வேர்டை நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ இந்த இடத்துல எனக்கு பேலோடு போகுது. சீக்ரெட் கீங்கிறது நான் என்விரான்மெண்ட் வேரியபிளில் கிரிப்டோ கீ அப்படின்னு ஒன்று வச்சுருக்கிறேன். ஸோ இப்போ நம்ம அதை பார்த்துடலாம். கிரிப்டோ கீ கொட்டு விஏபி பேஸ் அப்படின்றனால நான் ஒரு பேர் சும்மா அப்படி எழுதியிருக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு என்ன பேர் வேணுமோ போட்டுக்கலாம். இதை வச்சு தான் அது டோக்கனை ஜென்ரேட் பண்ணும். ஸோ இந்த தேர்ட் பேராமீட்டர் பார்த்தோம்னா, இந்த டோக்கன் வந்து எவ்வளோ நேரம் நம்மளுக்கு அலைவாக இருக்கணும் அப்படிங்கிறது சொல்லுது. நீங்கள் நார்மலாக எழுதினீங்கன்னா அது செகண்ட்ஸில் தான் இருக்கும், அப்படி இல்லைன்னா 2 days, 10 hours, 7 days இந்த மாதிரிலாம் எழுதிக்கலாம். ஸோ நம்ம வந்து இங்கே 1 hour அப்படின்னு எழுதியிருக்கிறோம். ஸோ இந்த லைன் மட்டும் இது எழுதிக்கோங்க, உங்களுக்கு டோக்கன் ஜென்ரேட் ஆகிடும். அந்த டோக்கனை நான் இந்த மாதிரி அனுப்பி விட்டுறேன். எனக்கு வரக்கூடிய டேட்டா இங்கே இருக்கும், அது கூட டோக்கன்னு போட்டு நாங்கள் சேர்த்து அனுப்பிச்சி விட்டுறது. ஸோ இதுதான் வந்து கண்ட்ரோலரில் எழுதக்கூடிய கோடி. ஸோ இப்போ எல்லாத்தையும் மொத்தமாக சேவ் பண்ணிடலாம். இந்த கண்ட்ரோலரில் கடைசியாக இந்த செக் சைனின் அப்படிங்கிறத நம்ம இங்கே கீழே எழுதணும். இங்கே ஒரு கமா போட்டுக்கோ. இப்போ ரவுட்ஸில் என்ன எழுதணும் அப்படின்னு பார்க்கலாம். ரவுட்ஸ் மெத்தட் எழுத்துக்கோங்க. ஸோ ரிஜிஸ்டருக்கு மேலே எழுதியிருக்கிறோம். அதே மாதிரி லாகின், அதாவது சைன்இன் பண்ணும்போது எனக்கு போஸ்ட் மெத்தட் கால் ஆகும், அதில் ஸ்லாஷ் சைன்இன் அப்படின்னு இருக்கும். அப்போ எனக்கு கண்ட்ரோலரில் உள்ள செக் சைன்இன்கிற மெத்தட் கால் ஆகும். மொத்தமாக ஒரு சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம கோடிங்லாம் முடிஞ்சது. ஒரு தடவை இப்போ ரன் பண்ணலாம். போர்ட் கனெக்ட் ஆகிடுச்சு, MySQL கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ போஸ்ட்மேன்லேருந்து செக் பண்ணிடுவோம். இந்த 1002 அப்படிங்கிற யூசர் ஐடி இருக்கலாம், முத்து அப்படிங்கிறது. இது வந்து இஸ் ஆக்டிவ் 0 இருக்குது. இது நம்ம என்ன செய்யணும்னா 1 மாற்றிடுவோம். ஒரு 2 யூசர் இருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும்ல டெஸ்ட் பண்ணி காமிக்கிறதுக்கு. ஸோ இதை நான் அப்டேட் பண்ணிட்டேன். ஓகே, எகைன் நீங்கள் செலக்ட் போட்டு பார்த்தீங்கன்னா இஸ் ஆக்டிவ் அப்டேட் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து ஆக்டிவ் ஆகிடுச்சு. டெலிட் பண்ணதை நம்ம கொண்டு வந்தாச்சு. அது மாதிரி ரோல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 1001 அப்படிங்கிற யூசர் ரோலுக்கு ரோல் அடி 2 இருக்குது. நம்ம என்ன செய்வோம், இந்த மாதிரி ஒரு இன்சர்ட் ஸ்டேட்மெண்ட் எழுதிக்கோங்க. எழுதிட்டு இந்த 1001 அப்படிங்கிறது இந்த அட்மின் அப்படின்னு ஒரு பேர் வச்சுருந்தோம்ல, அவருக்கு நம்ம அட்மின் அப்படிங்கிற ஒரு ரோலும் கொடுக்குறோம். ஸோ அதனால இந்த ஸ்டேட்மெண்ட்டை எழுதி இன்சர்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்சர்ட் ஆகிடும் சக்ஸஸ்ஃபுல்லி. இப்போ நீங்கள் யூசர் ரோல் செலக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 ரெக்கார்டு இருக்கும். ஸோ அதாவது 1001 ரெண்டு ரெக்கார்டு இருக்கும், அவர் 2வது நம்பர் ரோல் அப்புறம் 1வது நம்பர் ரோல் ஐடி. ஸோ இது ரெண்டுமே இருக்குது அவருக்கு. போஸ்ட்மேன்லேருந்து நம்ம சைன் இன் பண்ணி பார்க்கலாம். இந்த போஸ்ட்மேன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஒரு டேப்பில் லோக்கல் ஹோஸ் 4000 API B1/sign-in. இதுதான் நம்ம ரவுட்ஸ் பார்த்தோம். அது போஸ்ட் மெத்தடில் இருக்கும். அப்போ நம்மளுக்கு பாடி கண்டென்ட் வேணும், இது ஜேசான் இருக்கணும். இப்போ பாடி கண்டென்ட்ல வந்து நம்ம ஆக்ஷன் ஃபிளாக் செக் சைன்இன் கொடுக்குறோம். அப்புறம் டேட்டா, இதில் ரெண்டு இருக்கும், ஒன்று இமெயில் இன்னொன்று பாஸ்வேர்டு. ஸோ இமெயில் ராம்ஸ் டிவி இல்லாட்டி விஏபி ஸ்டூடெண்ட்.இன் வச்சுருந்தோம். இவர் வந்து அட்மின் அப்படிங்கிற நேமில் இருப்பார். இப்போ அதுக்கு நம்ம ரெண்டு ரோல் வச்சுருக்கிறோம். நம்ம அப்ளிகேஷன் ரன்னிங்கில் தான் இருக்குது. 4000 MySQL. இப்போ நம்ம சென்ட் அடிச்சு விடலாம். எனக்கு ஒரு டேட்டா வருது, சக்ஸஸ் ட்ரூ. இந்த டேட்டாவில் என்னுடைய யூசர் ஐடி, இமெயில், பாஸ்வேர்டு வராது, ஏன்னா நம்ம அன்டிஃபைன்டுன்னு போட்டு வச்சுருக்குறோம். இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரோல் வருது, ரோல் நேம் அட்மின் யூசர், அவருக்கு ரெண்டு ரோலும் அப்ளிகபிள் அப்படிங்கிறது வருது. அது போக பாருங்க, டோக்கன் அப்படின்னு ஒன்று ஜென்ரேட் ஆகி வந்துருச்சு. இதை நம்ம கோடிங்ல எங்க வச்சிருக்கிறோம் அப்படின்னா இந்த இதில் இருக்கும் பாருங்க, டேட்டா வந்துடும், அது போக டோக்கன் அப்படிங்கிறது ஜென்ரேட் ஆகி வருது. இந்த டோக்கன் அப்படியே காப்பி பண்ணி இந்த JWT.io அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்கும், இது உள்ளே போயிட்டு இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுங்க. ஸோ இங்கே என்னுடைய டீட்டெயில் எல்லாம் அங்கே நீங்கள் பார்த்த எல்லாம் இங்கே வந்துடும், எக்ஸப்ட் பாஸ்வேர்டு. ஸோ இதுதான் வந்து நம்ம JWT டோக்கனை கிரியேட் பண்ணிட்டோம். அதை போஸ்ட்மேல டெஸ்ட் பண்ணியும் பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வேலிடேட் பண்ணுவோம், இந்த டோக்கன் கரெக்டு தானா அப்படின்னு வேலிடேஷன் பண்ணணும் நம்ம, அதை பண்ணிடலாம். ஸோ நீங்கள் கண்டினியூஸாக வாட்ச் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்யூ வியூவர்ஸ்.